தொலைத்தொடர்பு துறையில் 12,195 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், அடுத்த ஆண்டுக்குள் மொபைல் போன் உற்பத்தி துறையில் 1 லட்சம் பேர் நேரடியாகவும் 3 லட்சம் பேர் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறினார். இதன்படி இந்தியாவில் தொலைத்தொடர்பு மற்றும் இணையம் தொடர்பான பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் வகையில் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இதற்காக 12,195 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். आज कैबिनेट ने मंजूरी दी है. आप एक बार जान लें कि भारत में जो टेलीकॉम के इक्विपमेंट्स हैं, आप सभी जानते हैं वो इक्विपमेंट कई प्रकार के होते हैं, जिसमें कोर कंपोनेंट होते हैं, स्विचिंग डिवाइस होते हैं, फिर आपके एक्सेस नेटवर्क वायरलेस इक्विपमेंट होते हैं, कई चीजें होती हैं. சிறார் நீதி சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வரவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறார் நீதி சட்டத்தை செயல்படுத்தும் முறைகளை மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டுகள் மற்றும் உதவி மேஜிஸ்ட்ரேட்டுகள் ஆய்வு செய்வார்கள் என்று தெரிவித்தார். இந்தியா மொரீஷியஸ் இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவிலிருந்து மொரீஷியஸுக்கு 310 பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும், மொரீஷியஸிலிருந்து 615 பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும், மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தாா்.